மனிதரில் தெய்வம் பாபா, நம்முடன் வாழும் தெய்வமும் பாபா, நம்மை வாழ வைக்கும் தெய்வமும் பாபா. எதுவுமே நீ செய்வது இல்லை, எதுவுமே நீ நடத்துவதும் இல்லை. உன் விதிப்படி நடக்க வேண்டியதையெல்லாம் நம் பாபா முறைப்படி மாற்றி நலமுடன் நடத்தி வைக்கிறார் என நம்பு. நீ பாபாவின் உண்மையான பக்தன் அல்லவா? எனவே உன் வாழ்க்கையை இன்னும் இனிதாக சிறப்பாக நடத்தி கொடுப்பார் பாபா. நான் படித்தேன், பாஸ் ஆனேன், நான் உழைத்தேன், வெற்றி பெற்றேன் என எப்போதும் கர்வம் கொள்ள வேண்டாம். உன் வெற்றியும் தோல்வியும் பாபாவின் கையில். அதை சார்ந்து உன்னை ஆட்டுவிக்கும் கவலையும் மகிழ்ச்சியும் பாபாவின் ஆசியில். கவலை கொண்ட உன்னை நாளை மகிழ்ச்சியாக வாழ வைப்பது பாபா. இன்று வறுமையில் வாடும் உன்னை நாளை அறுசுவை உணவு கொடுத்து ஆசி வழங்குவதும் பாபா. எப்போது? முன்பும் இல்லை, பின்பும் இல்லை. அதை சரியான காலத்தில் உனக்கு கொடுப்பார் நம் சிறுடி பாபா. அதுவரை பொறுத்திரு, அதுவரை காத்திரு. எனவே இப்போது கவலையை மறந்திரு. ஓம் சாய்ராம்.